ஏன் கலப்பினர்கள் ஆட்சி இருண்ட காலமா இருக்கு, என்ன பிரச்சனை நடந்தது? அரசர்களின் ஆட்சி காலத்துல அரசர்கள் இருப்பாங்க, பிரபுக்கள் இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க, பணக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, அதே போல அடிமைகளும் இருப்பாங்க. மக்கள் புரட்சி களப்பறையர்கள், கள அறையர்கள் அப்படிங்கிறது தான் களப்பறையர்கள் மாதிரி, களப்பறையர்கள் தான் களப்பிரர்கள்னு மாறுது. ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லும்போது இப்போ இருக்கிற ஜனநாயக முறைப்படி எல்லாருமே நல்லா இருந்தாங்க, கஷ்டப்பட்ட மக்களும் இருப்பாங்க, நல்லா இருந்தவங்களும் இருப்பாங்க. ரோமாபுரி பொற்காலம் யாருக்கு? களப்பிரரின் காலம், இருண்ட காலம் யாருக்கு? பார்ப்பனர். களப்பிரர் என்பவர்கள் பார்ப்பனர்களிடம் இருந்த நிலத்தை பிடுங்கி கொண்டவர்கள். களப்பிரர் ஆட்சியில தான் எல்லாரும் புத்தம் சமணத்துக்கு மாறிடுறாங்க. யாகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லி சாமி தானே கும்பிடணும், புத்தரை கும்பிடுங்க இல்லைன்னா சமணரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மதம் மாறிடுறாங்க. பார்ப்பனர்கள் நிலம் அதிகாரத்தை வந்து மொத்தமா கைப்பற்றிருக்காங்க. மொத்த டேட்டாவையும் இவங்க வேற ஒரு ஆட்சி காலம் வரப்போ அதை அழிச்சிருக்கலாம்ல? நமக்கு டேட்டா கிடைக்கல, நமக்கு கிடைச்சது நூல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. மன்னர்களை பத்தின செய்திகள் பூரா எங்க இருந்து எடுக்க முடியுதுன்னா மகாவம்ச நூல்ல இருக்கு. தமிழர்களின் இருண்ட காலத்துல தான் தமிழ்ல நம்ம இப்ப வச்சிருக்க இலக்கியம் பூராமே எழுதியிருக்காங்க. இந்த பீரியட்ல பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறது? பார்ப்பனர்கள் காணாம அண்டர் கிரவுண்ட் போயிட்டாங்க எல்லாரும். அவர்கள் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது இருட்டாததுனால தான் இருண்ட காலம், அதான் இருண்ட காலம்னு வச்சுட்டாங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம தொடர்ந்து சோழர் காலம், சோழர் ஆட்சி எப்படி வந்தது, எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்க, நாயக்கர் ஆட்சியினுடைய தோற்றமும் வீழ்ச்சியும் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது களப்பிரர்கள் காலம். இப்போ நான் வந்து சோசியல் சயின்ஸ் படிக்கும் போது அது ஒரு ஒன் மார்க், அது க்வெஸ்சனாக கேட்கும் போது என்னவா அது இருக்குன்னா, களப்பிரர்கள் ஆட்சி இருண்ட காலம் விளக்குக, இப்படி தான் அந்த க்வெஸ்சனே இருக்கும். ஏன் களப்பிரர்கள் ஆட்சி இருண்ட காலமாக இருக்கு, என்ன பிரச்சனை நடந்தது, அதனுடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது இந்த கோல்டன் ஏஜ் இல்லை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து எங்கள் ஐயா சுபவி வந்து ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார். பொற்கால ஆட்சி அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது, அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், யாருக்கு அப்படின்னு கேட்கணும். யாருக்கு அது பொற்கால ஆட்சி? ஏன்னா அரசர்களின் ஆட்சி காலத்தில் அரசர்கள் இருப்பாங்க, பிரபுக்கள் இருப்பாங்க, மந்திரிகள் இருப்பாங்க, பணக்காரங்கள்லாம் இருப்பாங்க, அதே போல் அடிமைகளும் இருப்பாங்க, அடிமைகள் ஏழைகள் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லும்போது அந்த இப்போ இருக்கிற ஜனநாயக முறைப்படி எல்லாருமே நல்லா இருந்தாங்க, ஜிடிபி வந்து 200% போயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ கஷ்டப்பட்ட மக்களும் இருப்பாங்க, நல்லா இருந்தவங்களும் இருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிறது இதுதான் சொல்லுவார், ரோமாபுரி பொற்காலம் யாருக்கு, குப்தர்களின் பொற்காலம் யாருக்கு அப்படின்னு கேள்வி கேளுங்க அப்படின்பாரு. அப்போ அந்த கேள்வியை முன் வச்சோம்னா நமக்கு விடை வந்து ஈஸியாக தெரியும். இந்தியாவில் வந்து குப்தர்களின் ஆட்சி பொற்காலம் அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச ராஜா எத்தனை பேர் அதில் குப்தர்களின் காலத்துலன்னு பார்த்தா மூணு ராஜா தான் தெரியும். சந்திரகுப்தன், சமுந்திரகுப்தன், இரண்டாம் சந்திரகுப்தன், இந்த மூணு ராஜா பேர் மட்டும் தான் தெரியும். மற்றவங்க யாரும் சிக்னிஃபிகண்ட்டான ராஜாலாம் கிடையாது. அந்த ஆட்சி காலமும் ரொம்ப சொற்ப காலம் தான் நடந்தது, ஒரு 150 வருஷமாக என்னவோ தான் நடந்து அதோடு முடிஞ்சு போச்சு அவங்க. அப்போ குப்தர்களின் பொற்காலம் யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு பொற்காலம். சரியா? அதே கேள்வியை இங்கே கொண்டாந்து களப்பிரரின் காலம் இருண்ட காலம் யாருக்கு? பார்ப்பனருக்கு. அதுதான் பிரச்சனையே. முதல்ல குப்தர்களின் காலம் பொற்காலம்ன்றது எப்படின்னு பார்ப்போம். வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு வந்த புதுசில் பல வரலாற்று ஆய்வுகள் எல்லாத்தையும் எடுக்கும்போது அவங்களுக்கு முதல்ல மெயினாக கிடைச்ச விஷயம் என்ன கிடைக்குது அப்படின்னா, குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்ட சம்ஸ்கிருத நூல்கள் தான் கிடைக்குது. பெருசு பெருசாக தூண் நிற்குது, அதில் என்னவோ செதுக்கி செதுக்கி வச்சுருக்கு. இதில் என்னையா எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே எல்லாம் தெரிந்த வேதத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு அதை வாசிக்க கூட தெரியல. அது என்னவோ இருக்குங்க, ஆனால் எங்களுக்கு புரியலைங்க புரியலைங்கன்னு சொல்லிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பர்மாவுக்கு போனதுக்கப்புறம் தான், பர்மாவையும் அவங்க கைப்பற்றிய பிறகு தான் அங்கே இருக்கிற புத்த துறவிகள்கிட்ட கேட்டால் இது பாலி மொழியில் எழுதியிருக்குங்க அப்படின்னு அவங்க கடகடன்னு வாசி காமிக்கிறாங்க. வாசி காமிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. அப்போ தான் முத முதல்ல நமக்கு வரலாறுல என்ன பேர் தெரியுது, தேவனாம்பியா அப்படின்ற பேர் தெரியுது. தேவனாம்பியார்னா வேறு யாரும் கிடையாது, அசோகரோட பேர். தேவநாம பிரியன் அசோகன் அப்படிங்கிறது தான் அவரோட ஃபுல் பேர். அப்புறம்தான் தெரியுது குப்தர்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து மௌரியர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க சந்திரகுப்தன் ஒருத்தன் இருந்தான், அவன் பையன் இருந்தான், அப்புறம் அவர் பையன் அசோகன் இருந்தான், அவருக்கு ஒரு பையன், அப்புறம் இப்படி அது ஒரு பெரிய வம்சம் இருந்திருக்கு. அப்போ அவங்க பாடலி புத்தகத்தில் இவ்வளோ பெரிய சிறப்பான ஆட்சியெல்லாம் நடத்துகிறாங்கன்ற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அது வேற தெரியல. அது வேற பார்த்திங்கன்னா ஒரு கதை மட்டும் தெரியும்,
சந்திரகுப்த மௌரியன்னு ஒரு ராஜா இருந்தான், அவன் வந்து நந்தர்கள் வம்சத்தை அழிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது. அழிச்சு அவன் ராஜாவானா? அவனை ராஜாவாகிறதுக்கு சாணக்கியன்னு மதிய நுட்பம் மிக்க ஒரு மந்திரி கூட இருந்து எல்லாம் பண்ணான் அப்படின்னு தெரியும். அது எதை வச்சு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதிர ராட்சசா அப்படின்னு சொல்லி பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதை புஸ்தம். சரியா? பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதை புஸ்தம். அந்த கதை புஸ்தத்தை வச்சு தான் தெரியுமே தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இன்னொரு புக்கு தெரியும், அர்த்தசாஸ்திரம்னு. அதை எழுதுனார் கௌடில்யர் அப்படின்னு. இந்த கௌடில்யர்ன்ற பேரும் வந்து இந்த முதிர ராட்சசால வருது. இன்னொன்று விஷ்ணு விஷ்ணுகுப்தன் ஒரு பேரும் வருது. ஆக மூணு பேர் வருது. விஷ்ணுகுப்தன் ஒரு பேர், சாணக்கியான ஒரு பேர், மூணாவதாக கௌடில்யர் அப்படின்னு மூணு பேர் சொல்கிறாங்க. இதில் சாணக்கியான்ற பேர் வந்து ஒரு நாடகத்தில் வர்ற பேர். இந்த விஷ்ணுகுப்தன் கௌடில்யான்ற பேர் ரெண்டும் அர்த்தசாஸ்திரத்தில் வர பேர். இப்போ இவங்க பார்ப்பனர்கள் என்ன பண்ணுறாங்க, மூணுத்தையும் மறுச்சு பண்ணுறாங்க. இந்த சாணக்கியன் தான் இந்த கௌடில்யர், இந்த கௌடில்யர் தான் விஷ்ணுகுப்தன்றாங்க. இல்லை, குப்தா அப்படின்ற பேர் வந்து இப்போ பொதுவாக யாருக்கு வைக்கக்கூடிய பேர்னா, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வைக்கிற பேர், பார்ப்பனர் வைக்கிற பேர் கிடையாது, வைசியர்களோட பேர். ஒரு வைசியர் எப்படி பார்ப்பனர் ஆவார் அப்படின்ற கொஸ்டின்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அந்த டைமில் தான் காளிதாசர் எழுதின புஸ்தகம் அது இதுன்னு நிறைய வந்தவுடனே இதெல்லாம் தான் கோல்டன் பீரியட் அப்படின்னு எழுதி வச்சிட்டாங்க. இப்போ அது அப்படியே இருக்கட்டும், நம்ம நேராக சவுத் இந்தியாவுக்கு வருவோம். சவுத் இந்தியாவில் என்ன கலாச்சாரம் இருந்தது அது இதெல்லாம் நம்ம பேச போனோம்னா ரொம்ப பின்னாடி போனோம்னா ரொம்ப இழுக்கும், அவ்வளோ வேண்டாம். ஒரு கிமு 600 கிட்டே இருந்து நம்ம வந்தோம்னா 600 எண்டுலேயே வந்து 500 அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பௌத்தம் சமணம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்குது. அப்படி உள்ளே வரும்போது அதை எதிர்த்து வைதிக மதம்னு உள்ளே ஒன்று கிளம்புது. அப்படி இந்த வைதிக மதங்கள் உள்ளே வரும்போது தான் என்ன ஆகுது, மன்னர்கள் பூரா இதை கேட்டு குஷி ஆயிடுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மன்னரை புகழ்ந்து பாடுதல், மன்னா உங்களை புகழ்ந்து பாடி பரிசை பெற வந்தேன் அப்படின்ற வேலையெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அவங்கவுங்க தனித்தனியாக பாட்டு எழுதுவாங்க. இந்த சங்க இலக்கியம்னு நம்ம சொல்கிறோமே, அந்த சங்க இலக்கியம்னு சொல்கிற வார்த்தையே தப்பு. ஏன்னா அது வந்து ஒரு உடான்ஸ் கதை. நச்சினார் கிணியர்னு ஒருத்தருமா, அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த கதைகளை பூரா உருவாக்குறாரு. உருவாக்குறாரா தொகுக்கிறாரா? உருவாக்குறார், தொகுக்கிறது வேறு. அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் கண்டராதித்தன்னு பேர், அவர் திருவிசைப்பா அப்படின்னு ஒரு புஸ்தகம்லாம் எழுதியிருக்காரு தெரியுமா அப்படின்னு. அப்படியா, சரி, அது என்னென்னு போய் தேடி எடுங்கடா அப்படின்னு சொன்னால் சிதம்பரம் கோயிலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்து வரும்போது தான் அதை கொண்டு வந்த புஸ்தகத்தை பூரா கூப்பிட்டு நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து இதெல்லாத்தையும் தொகுத்து ஒரு காப்பி எடுங்க, எல்லாம் ரொம்ப பழசு பழசாகிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு காப்பி போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அப்போ தான் இந்த ஆள் வந்து இந்த உட்டாலங்கடி வேலையெல்லாம் உள்ளே சேர்க்கறது. நம்ம 63 நாயன்மார்கள் கதைன்னு படிச்சிருக்கோமா, பெரிய புராணம். அதை வந்து நீங்கள் எதை பார்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி சேக்கிலாட்டை கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பியாண்டார் நம்பின்றவர் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க, அதை பார்த்து நான் எழுதுனேன் அப்படின்றார். சரி, நீங்கள் எதை பார்த்து எழுதுனீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. யார்கிட்ட? நம்பியாண்டார் நம்பிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார்ல அவரே எழுதியிருக்காருங்க, அதை பார்த்து தாங்க நான் எழுதுனேன் அப்படின்னார். சரி, எழுதுனவர சந்தோஷம். சேக்கிலார் எழுதுனது எத்தனை பாட்டு? அது ஒரு 2000 பாட்டு இருக்கும். 63 நாயன்மார் இப்படி வந்தார், பொண்டாட்டியை கொடுனாரு, கறி சமைச்சு கொடுனாரு, பிள்ளையை வெட்டி வெட்ட சொன்னார்னு கை அவர் எழுதி வச்சிருப்பார். அப்படி 2000 பாட்டு எழுதுறதுக்கு மூலமாக ஒரு நூல் இருக்குல்ல, அந்த நூல் எத்தனை பாட்டு? 89 பாட்டு. வெறும் 89 பாட்டு. சரி, இந்த 89 பாட்டை நீ எழுதுனீங்க சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் எத்தனை பாட்டாக எழுதியிருக்காருன்னு கேட்டால் வெறும் 11 பாட்டு. அந்த 11 பாட்டில் வேறு ஒன்றுமே வராது. ஒரு 58 நாயன்மாரோட பேரும் ஒரு 2 பொம்பளை நாயன்மார் பேரும் வரும், வேறு ஒன்றுமே இருக்காது அதில். இந்த இந்த சிறு தொண்டர் நாயனாருக்கு நான் அடியவராக இருக்க விரும்புகிறேன், கண்ணப்ப நாயனாருக்கு அடியவராக இருக்க, இப்படியே வரிசையாக ஒரு 11 பாட்டு. அந்த இதில் வருமே, ஈர பேனாக்கி பேனை பேர் அந்த 11 பாட்டு எழுதி கொடுத்துட்டு போனா, அதை வச்சு இந்த 89 பாட்டு எழுதி, இந்த 89 பாட்டை வச்சு இவன் 2000 பாட்டு எழுதி வச்சுட்டு, இதெல்லாம் பக்தி புராணம் சொன்னீங்கன்னா மனசு புண்படுது தெரியுமா அப்படின்னு கதை விட ஆரம்பித்தாங்க.
இப்போ இதே போல தான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய திருக்குறள் இந்த காலம்லாம் வரக்கூடிய காலத்துக்கு முன்னாடி உள்ள காலத்தில் நிறைய பார்ப்பனர்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மன்னரை புகழ்ந்து பாடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அதோடு சேர்த்து ராஜா நீங்கள் படைக்கு சண்டைக்கு போனீங்கன்னா நாங்கள் யாக வளர்த்தோம்னாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு உட்டாலங்கடி விட விட அப்போ இருந்த சேரன் சோழன் பாண்டியன் யாரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவெல்லாம் இல்லை, எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. உக்ர பெருவெழுதின்னு ஒரு சேரமன்னனோட அரண்மனையில் தான் மூவேந்தர் ஒன்றா கூடுறாங்களாம். எதுக்கு? யாகம், யாகம் வளர்க்குறதுக்கு. அந்த காலத்தில் பாண்டிய மன்னனில் ஒருத்தர் இருந்தான், அவன் பேரே என்னன்னு தெரியுமா? பல் யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி. பெரிய குடுமி போல இருக்கிறது, பேர்லேயே தெரிஞ்சு போச்சு, பல் யாக சாலை. அடுத்தால பார்த்தீங்கன்னா இன்னொரு சோழ மன்னன், ராஜசுய யாகம் வேட்ட பெருநர் கிள்ளி. இப்போ இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, வளச்சி வளச்சி யாகம் வளர்க்குறாங்க. யாகம் வளர்த்தோடனே என்ன பண்ண வேண்டியது, பிராமண போஜனம் அதோடு சேர்த்து பிரம்மதேயம் நிலம் கொடுக்குறேன் அப்படின்னு. நிலம்னா என்ன, சும்மா அந்த அந்த ஓரமாக ஒரு அவுட்டரில் ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கொண்டுலாம் கிடையாது. நல்ல விளையிற நிலமாக இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும். இப்படி பார்த்த நிலங்களாக பார்த்து 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 அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தா என்ன ஆகுது, நேற்று வேறு விவசாயம் பண்ணவன் ஒன்று அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறு ஊருக்கு போகணும், இல்லை விவசாய கூலியாக மாறிடுறோம், இல்லைன்னா விவசாய கூலியாகணும். அந்த காலத்தில் நிலம் வந்து மன்னருக்கு தான் சொந்தம், இவருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம்லாம் சொல்ல முடியாது. வேணால் வேறு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தரிசாக கிடக்கிற இடத்த போய் மறுபடியும் உழுது மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடியும் அவர் விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஊர்லேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இங்கே கூலி வேலைக்கு தான் போகணும். இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது, மக்கள் மத்தியில் பெரிய ஒரு எரிச்சல் கிளம்புது. அந்த எரிச்சல் கிளம்பும்போது உருவாகின கலக குரல் தான் இந்த களப்பிரர்கள். கிட்டத்தட்ட ஒரு புரட்சியை நோக்கி போகுது, மக்கள் புரட்சி. இது களப்பறையர்கள், கள அறையர்கள் அப்படிங்கிறது தான் களப்பற, களப்பறையர்கள்னு மாதிரி களப்பறையர்கள் தான் களப்பிரர்கள்னு மாறுது. இதை வந்து பின்னாடி ஊஎஸ்எல்லாம் வந்து எழுதும்போது தான் அதெல்லாம் மாற்றிட்டு, அதெல்லாம் அவங்க வந்து இங்கேயே கிடையாது, அவங்கெல்லாம் கர்நாடகாவிலேருந்து வந்தாங்க அப்படி இப்படின்னு கதையை மாற்றி விட்டாங்க. வெளியூர் ஆட்டக்காரங்க, ஆமாம் வெளியூர் ஆட்டக்காரன் அப்படின்ட்டாங்க. அப்போ கர்நாடகான்னு ஒரு பகுதியும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் கன்னடம்ன்ற மொழியும் கிடையாது, தெலுங்கு இருந்தது, கன்னடம் கிடையாது. அப்போது அப்போ வந்து எருமையூர்னு ஒன்று ஒரு ஊர் இருக்குது. அந்த எருமையூர் எந்த ஊர் தெரியுமா? இப்போ இருக்க மைசூர் தான் எருமையூர். தொத்தி மலைன்னு ஒன்று இருக்குது, அதில் வருது. இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய மகாவம்சம்ன்ற ஒரு புத்த நூலில் வந்து வருது. இந்தந்த நாட்டு மன்னர்கள், தொத்தி மலை ஒரு மன்னன், அப்புறம் இப்படி ஒவ்வொரு பேராக சொல்லி சொல்லி வருது. தொத்தி மலைனா எதை சொல்கிறாங்கன்னா, தொட்டபேட்டாவை சொல்கிறாங்க. இப்போ ஊட்டியில் தொட்டபேட்டான்னு சொல்கிறோம், அந்த தொட்டபேட்டாவை தான் தொத்தி மலை அப்படின்றாங்க. இப்படி எல்லா பகுதியுமே குறிப்பிடப்படுது. எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய மன்னர்களாக இருந்து ஆட்சி செஞ்சதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ராஜா ஆயிடுறாங்க. திருச்சினா திருச்சிக்கு ஒரு ராஜா, அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா திண்டிவனத்தில் இன்னொரு ராஜா, திண்டுக்கலுக்கு வேறு ராஜா, மதுரைக்கு வேறு ராஜான்னு இப்படி எல்லாரும் அங்கே 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 அங்கங்கே தனித்தனி அரசர்களாக மாறி ஒவ்வொருத்தரும் அங்கே ஆட்சி செய்கிறாங்க. அந்த ஆட்சியின் போது தான் இவங்க எல்லாருமே மொத்தமாக புத்தம் மற்றும் சமண மதத்துக்கு மாறிடுறாங்க. ஓ, களப்பிரர் ஆட்சியிலையா? களப்பிரர் ஆட்சியில் தான் எல்லோரும் புத்தம் சமணத்துக்கு மாறிடுறாங்க. யாகமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாமி தானே கும்பிடணும், புத்தரை கும்பிடுங்க இல்லைன்னா சமணரை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் மதம் மாறிடுறாங்க. இப்படி மதம் மாறும்போது என்ன ஆகுது, வணிகம் பெருகுது, வணிகம்லாம் சேஃபாக இருக்குது, இந்த மாதிரி சுரண்டல் இல்லாமல் இருக்குது, மக்கள் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் எழுதப்பட்டவை தான் இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள், மேல்கணக்கு நூல்கள், ஐம்பெரும் காப்பியம்லாம் சொல்கிறேன். எது, தமிழர்களின் இருண்ட காலத்தில் தான் தமிழில் நம்ம இப்போ வச்சுருக்க இலக்கியம் போகாமே எழுதியிருக்காங்க. அவன் வந்து கன்னடத்துக்காரனாக இருந்தால் அவன் ஏன் தமிழ்நாட்டுக்காரன் இப்போ தமிழில் புக் எழுதுறதுக்கு காசு கொடுக்க போகிறான்? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே. அவன் கன்னடம் பேசுகிறவனாக இருந்தால் அவன் எதுக்கு தமிழில் புக் எழுத காசு கொடுக்கணும்? இப்போ இந்த பீரியடில் பார்ப்பனர்கள் என்ன பண்ணிட்டு, பார்ப்பனர்கள் காண அண்டர் கிரவுண்டு போயிட்டாங்க எல்லாரும். அவர்கள் அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது இருட்டாததுனால தான் இருண்ட காலம், அதான் இருண்ட காலம்னு வச்சுட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 600களில், அதாவது 7ஆம் நூற்றாண்டில் ஜடில பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் வரான். அப்போ தான் அவர் திருப்பி அவர் கிளம்பி கொஞ்சம் உஷாராகி வர்றாரு. அந்த பல்லவர்கள் காலம் வந்து அதுக்கு குத்துமைப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, கிபி 250
சுமார் 600 வரைய அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நடுவில் ஒரு 300க்கு அப்புறம் 300க்கு கடைசியில் பல்லவர்கள் உள்ளே வராங்க. பல்லவர்கள் ஆக்சுவலாக எங்கேருந்து வராங்கன்னா துங்கபத்ரா பக்கத்துலேருந்து வராங்க. துங்கபத்ரா பக்கத்துலேருந்து வந்தாங்க. ஆனால் அவங்க தான் வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்க, பார்ப்பனர்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. சப்போர்ட் ஆரம்பிக்கும் போது தான் உடனே நம்மால் முதல் வேலை என்ன பண்ணுவான், வாருங்கள் அரசி உங்களுக்கு ஒரு கதை எழுதி தரேன் அப்படின்னு கதை எழுதி என்ன சொல்கிறான், அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஆமாம், கம்பெனி செலவுலேயே கொடுத்துறது. இலங்கைக்கு பக்கத்தில் ஒரு தீவு இருக்கு, அந்த தீவில் ஒரு இளவரசி இருந்தா, அந்த இளவரசிக்கும் கரிகாலனுக்கும் ஒரு லவ் இருந்தது. அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் செளியன்னு பேர். அவனை வந்து கடலில் வச்சு விட்டாங்க. அவன் இங்கே வந்து சேர்ந்து தான் இந்த பல்லவர் வம்சமாக வந்தது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கதை விட்டாங்க. ஆக்சுவலாக அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்கன்னு கேட்டால் அரேபியாவிலேருந்து வந்தவங்க, பகலவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, பகலவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகலவாஸ் தான் அங்கேருந்து கிளம்பி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து துங்கபத்ரா பக்கத்தில் கொஞ்ச நாள் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே திருப்பி வந்து இங்கே காஞ்சிபுரம் உள்ளலாம் வந்துட்டாங்கன்னு வைங்க. அவர்கள் பல்லவர்கள் வரும் வரை இங்கே பேரரசுன்ற கான்செப்ட் கிடையாது. பல்லவர்கள் தான் முதல்ல பேரரசுன்ற கான்செப்டுக்கெல்லாம் வராங்க. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜடில பாண்டியன் காலத்தில் தான் நரசிம்மன் ஒருத்தன் நடுவு ரோட்டில் அவுத்து போட்ட மாதிரி ஆ ஓன்னு கத்திட்டு ஓடி வரோம். ராஜா பார்த்துட்டு என்னப்பா விஷயம் வா அப்படின்னா, ஐயா நான் வந்து வேள்விக்குடின்னு ஒரு ஊரை சேர்ந்தவன், எனக்கு ஒரு 7 தலைமுறைக்கு முன்னாடி என் முன்னோர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு உங்கள் முன்னோர் ஒருத்தர் யார் பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி, அவர் வந்து இந்த வேள்விக்குடி கிராமத்தை எழுதி கொடுத்தாரு. அதுதான் அதுக்கு ஊருக்கே பேர் வேள்விக்குடின்னு பேர். வேள்வினா யாகம். அந்த நிலத்தை வந்து இந்த களப்பிரர்கள்லாம் எங்கள்கிட்ட இருந்து அடித்து பிடிங்கிட்டு போயிட்டாங்க, அதை எனக்கு நீ மறுபடியும் எழுதி கொடு அப்படின்னு கேட்டதாகவும், சரி அப்போ எழுதிக்கோ அப்படின்னு சொன்னோடனே இவரே எழுதிக்கிட்டார், இந்த இதை எழுதிக்கிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன்னு ஒரு செப்பேடு எழுதி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் தான் வந்து வேள்விக்குடி செப்பேடு. இந்த வேள்விக்குடி செப்பேடுன்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் களப்பிரர் அப்படின்ற வார்த்தை வருது. களப்பிரர் என்பவர்கள் பார்ப்பனர்களிடம் இருந்த நிலத்தை பிடுங்கி கொண்டவர்கள் அப்படின்ற செய்தி வருது. வேறு வரலாற்று பூர்வமாக களப்பிரரை பற்றி எந்த செய்தியும் கிடையாது. களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்டவை இந்த இலக்கிய நூல்கள்னு நமக்கு தெரியும். எது 18 கீழ்கணக்கு, மேல்கணக்கு, 50 காப்பி, இவ்வளோ இருக்கு. திருக்குறள் இருக்க, திருக்குறளே களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல் தான். நம்ம இன்றைக்கி இவ்வளோ உயர்வாக நம்ம பேசக்கூடிய திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்கள்லாம் இருக்கு, இது எல்லாமே களப்பிரர் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள். ஆனால் இவனுங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க, தமிழில் உயர்ந்த இலக்கியங்கள் உருவாக்கப்பட்ட காலம் வந்து தமிழர்களின் இருண்ட காலம். ஏன்னா அப்போ யாகம் வளர்க்கலை அப்படின்றது தான் இவங்க பிரச்சனையே. ஸோ இப்படியாக இந்த களப்பிரர்கள் என்பவர்கள் வெளியேருந்து வந்தவங்கன்னு இவங்க கட்டமைப்பதற்கு காரணமே என்னென்னா, நீங்களாம் நல்லவங்க தமிழர்கள்லாம், நீங்கள்லாம் யாகம் வளர்ப்பீங்க. இப்போ நம்ம அண்ணன் சீமான் சொல்கிறாரில்ல, அதே தானே, பார்ப்பனர்களும் தமிழர்கள் தாங்க, தமிழ் பார்ப்பனர்கள், இது திராவிடர்கள் தாங்க வடுகர்கள் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இல்லை இப்போ களப்பிரர் ஆட்சி காலத்தில் இந்த ஒன்று மட்டுமே இல்லைல்ல, புத்தர் சமண மதத்தினும் மதமாற்றமே நடந்திருக்கு. பார்ப்பனர்கள் நிலம் அதிகாரத்தை வந்து மொத்தமாக கைப்பற்றிருக்காங்க. இப்போது மொத்த டேட்டாவையும் இவங்க வேறொரு ஆட்சி காலம் வரப்போ அதை அழிச்சிருக்கலாம்ல, அது மாதிரி நடந்திருக்கு. அந்த டேட்டாவை அழிச்சிருப்பாங்கன்றது தான் விஷயம். ஏன்னா நமக்கு டேட்டா கிடைக்கல, நமக்கு கிடைச்சது நூல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. சரியா, நூல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர மன்னர்களை பற்றின செய்திகள் பூரா எங்கேருந்து எடுக்க முடியுதுன்னா மகாவம்ச நூலில் இருக்குது. ஏன்னா அவங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்கன்றதுனால இங்கே புத்த மத ராஜா இவங்கெல்லாம் அப்படின்னா அவன் லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கிறான். ஸோ அவர்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. ஆமாம், மத ரீதியான கம்யூனிகேஷனில் நம்ம புத்த மதத்தை சேர்ந்த ராஜா அங்கே ஒருத்தர் இருக்காருப்பா, இந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கார், அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்காருன்னு அவன் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறான். அந்த லிஸ்ட்லேருந்து தான் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம். எருமையூரில் ஒருத்தர் இருந்தார், தகடூரில் ஒருத்தர் இருந்தார், தொத்திமலையில் ஒருத்தர் இருந்தார் அப்படின்ற இந்த ஊர் பேரோடு நம்ம எப்படி எடுக்க முடியுதுன்னா, இது எல்லாமே அங்கேருந்து தான் நம்ம அந்த மகாவம்ச நூலில் இருக்க குறிப்பை வச்சு தான் எடுக்க முடியுது. இவங்க தான் இருந்த எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருப்பாங்களே. அதன் பிறகு பல்லவர்கள் வராங்க. பல்லவர்கள் ஆட்சி சிறப்பாக வரும்போது மகேந்திர பல்லவன் காலத்திலேயே சைவ மதத்துக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் சிறப்பாக டெய்லி 2 வேளை ராமாயணம் மகாபாரதம்லாம் வாசிக்கணும்பா, மக்கள்லாம் வந்து கேட்கணுன்ற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ராஜராஜன் வரும்போது அவர் அப்படியே ஒரு 247 அடிக்கு ஒரு பெரிய கோபுரத்தெல்லாம் கட்டி மொத்தமாக அந்த பழைய தமிழர்களின் அடையாளம்ன்றது காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம்
அந்த களப்பிரர்கள் எந்த இடத்துல வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக நிற்கிறாங்களோ அப்போவே அவர்கள் இருண்ட காலமாக போர்ட்ரேட் பண்ணுகிற ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம பேசின விஷயம்லேருந்து ஒரு ஐ ஓப்பனிங் இன்டர்வியூ தான் இதை பார்க்கணும். பல முக்கியமான தகவல் வந்து இதில் இருக்குது. நிறைய இடத்துல அது பேச்சுகளாக இருந்தாலும் ஒரு நேர்காணலாக இதை ஃபஸ்ட் டைம் நம்ம பதிவு செய்கிறோம் நினைக்கிறேன். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை இப்போ நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.